வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பௌத்த மதம் புத்தரோட வரலாறு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தர் இவர் வந்து கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணு முதல் கிமு நானூற்றி எண்பத்தி மூணு வரை வாழ்ந்தார் நேபாள நாட்டில் உள்ள கபிலவஸ்து என்னும் ஊரில் பிறந்தார் தந்தை பெயர் வந்து சுத்தே சுத்தோதனார் தாய் மாயாதேவி சித்தாத்தர் பிறந்த ஏழாவது நாளில் அவரது தாய் இறந்து விட்டார் பதினாறு வயதில் யசோதரையை மணந்தார் ராகுலன் என்ற ஆண் மகன் இவருக்கு உண்டு புத்தர் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை துறந்தார் அதுக்கப்புறம் அறிவுணர்வு பெற்ற சித்தார்த்தர் ஆனார் கயா என்னும் இடத்தில் அறிவுணர்வு பெற்றார் அரசமரத்தடியில் ஞானம் பெற்றார் புத்தகையா என்னும் இடத்துல வந்து அவருக்கு ஞானம் கிடைத்தது புத்தர் என்ற சொல்லின் பொருள் நல்லது எது கெட்டது எது அறிந்து கொண்டார் என்பது பொருளாகும் புத்தர் தனது முதல் போதனையை உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியின் அருகே சாரநாத்தில் உள்ள மான் பூங்காவில் தொடங்கினார் புத்தரின் கோட்பாடுகள் வாழ்க்கை துன்பமயமானது பேராசை கொள்ளாமை பொய் பேசாமை பிறரை துன்புறுத்தாமல் இருத்தல் ஆழ்ந்து சிந்தித்தல் நல்ல சொற்களை பேசுதல் தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளுதல் இதுதான் புத்தரோட கோட்பாடுகள் அடுத்தது துன்பம் நேராது சொந்த எண்ணங்களை அறிவையும் நம்பி வாழ வேண்டும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொள்ள வேண்டும் துன்பங்களை பற்றி புத்தர் நான்கு பேருண்மைகளை கூறியிருக்கிறார் ஒழுக்க நெறிகளை பற்றி என் வகை நெறிகள் புத்தரோட நான்கு பேருண்மைகள் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா உலகம் துன்பமயமானது ரெண்டாவது துன்பத்திற்கு காரணம் ஆசை மூணாவது ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் நான்கு ஆசையை ஒழிக்க எட்டு நெறிகள் புத்தருடைய ஆசைகளை ஒழிப்பதற்கான எட்டு நெறிகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று நல்ல நம்பிக்கை நல்ல பேச்சு நல்ல வாழும் வழி நல்ல சிந்தனை நல்ல முயற்சி நல்ல நடத்தை நல்ல செயல் நல்ல தியானம் புத்தரின் கருத்துக்களை பரப்ப துறவிகள் முன்வந்தனர் பௌத்த துறவிகளின் இந்த அமைப்பு சங்கம் எனப்பட்டது பௌத்த மதத்தை பின்பற்றிய அரசர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் புத்த மதம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஒன்று ஹீனயானம் இன்னொன்று வந்து மகாயானம் ஈனயானத்தில் வந்து புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உருவ வழிபாடு செய்யாதவர்கள் உருவ வழிபாடு இவர்கள் மேற்கொள்ளவில்லை மகாயானத்தில் வந்து புத்தர் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் உருவ வழிபாடு செய்தார்கள் பௌத்த துறவிகளின் விகாரங்கள் மிகுந்த இடம் வந்து பீகார் வரலாற்று சின்னங்கள் கயா காஞ்சி பர்கட் ஆகிய இடங்களில் புத்தர் காலத்தில் பல படைப்புகள் காணப்படுகின்றன அஜந்தா குகை ஓவியங்கள் காந்தார கலை சிற்பங்கள் புத்த சமயத்தை சார்ந்தவையாகும் இலக்கியம் பௌத்த சமயம் கொள்கைகளை கூறும் மறைநூலுக்கு திரிபீடிகம் என்று பெயர் அது ஒன்று பாருங்க வினய பீடகம் சுத்த பீடகம் அபிதம்ப பீடகம் மணிமேகலை குண்டலகேசியம் பௌத்த நூல்கள் சமண முனிவர்கள் இயற்றியவை சிலப்பதிகாரம் நன்னூல் இலக்கணம் வளையாபதி சிவக சிந்தாமணி இலக்கியம் நூல்களாகும் சமணர்களின் புனித நூல்கள் அங்கங்கள் பூர்வங்கள் என் உணவாகும் தெரிந்து கொள்க வட்ட காமணி அபயன் என்னும் அரசன் காலத்தில் திருப்பிடுகம் நூல் வடிவில் அமைக்கப்பட்டது மகாவம்சம் என்னும் இலங்கை நூல் கூறுகிறது பாலிமொழியில் இதனை திரிபிடுகம் என்பார் திரிபிடுகம் என்பதற்கு மூன்று கூடை என்பது பொருளாகும் இதோட புத்தரோட வரலாறு முடிஞ்சது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ